ஹை ஃப்ரெண்ட்ஸ், வேலூர் மாவட்டத்தில் உள்ளவங்க நண்பன் ஹக்கீம் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரோஷன் பேர் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரோஷன் ஜெதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சொல்ல விஷயம் என்னென்னா, 1K சப்ஸ்கிரைப் வந்து ரீச் பண்ணிட்டோம். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் நன்றி, இதுக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஜெதையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அந்த ஜெதையை காமிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆண் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆண் வந்து நம்மக்கிட்ட இறங்க நான் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பழைய லைன் ஆண் இது, ஷபீர் பை ஒரு ஜெதை கொத்து நான் பிரீடு பண்ணான்னு. ஆனால் இந்த ஆணுக்கு என்னென்னா, தலையாட்டி வந்துருச்சு, தலையாட்டி வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போத்துக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, இது வந்து முட்டை குஞ்சு பண்ணின்னு தான் இருக்குது. இதோட ஐஷியன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்ல ஐஷியன். நல்ல ஆண், ஆணில் வந்து இஸ்து இஸ்து அடிக்கும். குட்டிங்க வந்தாலும் இஸ்துனே பறக்கும், புறா வந்து இஸ்துனே பறக்கும். சும்மா போடும்போது போயினே இருக்கும், பல்ட்டி அடிக்கும், அந்த மாதிரியெல்லாம் இல்லை, ரொம்ப இஸ்துனே இருக்கும். இந்த சைடு கண்ணு பாருங்க, சின்ன கவுல், ஐஷியன் நல்லா ஜூம் பண்ணுங்க, புறாவை நிற்க மாட்டோம். மேல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, கட்டைக்கோள் வெள்ளைக்கோளில் இருக்கும். ஆனால் ஒன்று தலையாட்டி, ஆனால் தீனியெல்லாம் எடுக்கும், எதுவும் பிரச்சனை இல்லை. நல்லா ஆண், இதோட ஸ்டாண்டிங் ஃபோட்டோ கூட நான் உங்களுக்கு ஜெதையோடு போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குது. இதுக்கு தகுந்த மாதிரி ஃபீமேல் நான் போட்டிருக்கேன்னா, அந்த ஃபீமேலுக்கு தகுந்த மாதிரி நான் மேல் போட்டிருக்கேன்னா பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் தப்பாக ப்ரோ ஜெதை பண்ணியிருக்கீங்கன்னா கூட சொல்லுங்கள். ஐஷியன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு, நல்ல ஐஷியன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆண் பார்த்துட்டோம், இதோட ஃபீமேல் காமிக்கிறேன். தகுந்த மாதிரி ஃபீமேல் நான் போட்டிருக்கேன்னா பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதோட ஃபீமேல் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஃபீமேலும் அதே மாதிரி தான், ரொம்ப இசிப்பு, கீழேயும் அடிச்சுக்கும், புறாவே கீழே அடிச்சுக்கும், இறங்க இறங்காது. கொஞ்ச நேரம் ரெக்கை இருந்தால் மேலே கீழே உக்காந்துச்சுன்னா கூட ரொம்ப இறங்க இறங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி பேர்டு ஃபீமேல் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்ல ஃபீமேல். அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன்னா பார்த்துட்டு சொல்லுங்கள். இதோட ஐஷியன் காமிக்கிறேன், ஐஷியன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து இது வரைக்கும் சின்ன ஃபீமேல் தான், இது ரெண்டு வாட்டி மூணு வாட்டி அவ்வளோதான், மூணு வாட்டி தான் முட்டை குஞ்சு பண்ணியிருக்கு, எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஜெதையை நான் உங்களுக்கு விட்டு காமிக்கிறேன், ஜெதையை பாருங்கள் எப்படி இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜெதையை விட்டுருக்கேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அருமையான ஜெதை, நம்ம லாஃப்ட்டு ஒரு ரோஷன் பேர், ஸ்பெஷல் சொல்லுவோம், நல்ல பேர்டுங்க. பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இது முட்டை குஞ்சு பண்ணி, திரும்ப வந்து ஒரு செட்டு இறக்கின உடனே நம்ம வந்து பிரித்து போடுறோம், மேல் தனியாக ஃபீமேல் தனியாக. இப்போ திரும்ப எத்து அதோட மேல், அது ஃபீமேல் இப்போ தான் நான் விட்டுருக்கேன் ஜெதையாக. ஆனால் இது முட்டை குஞ்சு பண்ணினே இருந்துச்சு ஏற்கனவே, நான் இப்போ பிரித்து வச்சுருந்தேன், இப்போ தான் வந்து இது வந்து ஜெதையாக விட்டுருக்கேன். பாருங்கள் ஃபீமேலோட ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது, மேலோட ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது. ஆனால் தலையாட்டி வந்து ஸ்ப்ரெட் ஆகாது, இந்த இதுக்கு பார்த்துருப்பீங்க ப்ரோ தலையாட்டின்னு சொல்லுவீங்க, ஆனால் தலையாட்டி ஸ்ப்ரெட் ஆகாது. எப்போயோ இந்த ஆணுக்கு வந்து ஒரு 2 வயசு இருக்கும், அப்போ வந்து 1 வயசுலேயே அந்த மாதிரி கணக்கு தான், அப்போ வந்து தலையாட்டி ஸ்டாப் ஆகிடுச்சு, தலையாட்டி வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. இது வரைக்கும் என் புறா கூட தான் இருக்குது, ஆனால் எதுவும் தலையாட்டி எதுவும் இது வரைக்கும் ஒரு புறா கூட பரவாயில்லை. இதுவும் வந்து போக போக க்யூர் ஆகிடும். எது நான் எதனால் க்யூர் ஆகும்னு நான் சொல்கிறேன்னா, இதோட குட்டிங்களை வந்து ஊட்டும் போது வந்து தலை வந்து அதே சொல்லுவாங்க தலை, அந்த மாதிரி எங்கள் குருநாதர் கூட அப்பப்போ சொல்லுவார், முட்டை குஞ்சு பண்ணுப்பா, தலையாட்டி புறா வந்த புறாங்களுக்கு முட்டை குஞ்சு பண்ணாலே அந்த புறாங்க வந்து கரெக்ட் ஆகிடும். சில பேர் சொல்லுவாங்க ப்ரோ தலையாட்டி நீங்கள் சொல்லிட்டீங்க முட்டை குஞ்சு பண்ணு, அது வந்து ஃபீமேல் மேலே வந்து ஏறே மாட்டிருக்கு, அது எப்படி ப்ரோன்னு கேட்டால் அதுக்கும் ஒரு இது இருக்குது. முட்டை வந்து வேறு யாராவது புறா முட்டை எடுத்துன்னு போய் அதை கூட வச்சுட்டா ஒரு ஒரு பொட்டை வந்து உக்காந்துரும்,
உக்காந்துடுச்சுன்னா அது உங்கள் குட்டி கட்டிடுச்சுன்னா அதுக்கு ஒரு வாட்டி வந்து அதை ப்ராசஸ் பண்ண அப்படியே திரும்ப அது வந்து கரெக்டாக போயிடும். அது எங்களுக்கு தெரியாது மாற்றி முட்டை வச்சாலும் நான் நீங்கள் அந்த மாதிரி யாருக்காவது அந்த மாதிரி இல்லை என் புறா வந்து மேலேயே ஏற மாட்டிருக்கு பிரீடு ஆக மாட்டேங்குது நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஐடியா பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இன்ஷால்லா கன்ஃபார்மாக வந்து உங்கள் புறா வந்து கியூர் ஆகிடும். இது வந்து நான் ஒரு பண்ணி பார்த்தது எங்கள் குருநாதரும் நானும் பண்ணி பார்த்தேன். எங்கள் குருநாதரும் இதேமாதிரி சொன்னார் கன்ஃபார்மாக இது ஒரு ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட் இது பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நான் சொன்னேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, வெள்ளூர் பேஜ் ஹக்கீமை சப்போர்ட் பண்ணுங்கள். 1K சப்ஸ்கிரைபுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இது மேலே மேலும் மேலும் வீடியோ போட்டுனே இருப்போம், வாட்ச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.